பிரபல இயக்குனர் கௌதமன் அவர்களோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவர் தான் இயக்குனர் மணி நாகராஜ். அதுக்கப்புறம் மணி நாகராஜ் தன் திறமையால் ஜீவ பிரகாஷை முதல் முறையாக திரையில காமிச்சு ஸ்ரீதேவியா அப்புறம் எக்கச்சக்கமான பிரபங்களை வச்சு நடிக்க வச்ச திரைப்படம் தான் பென்சில். இந்த படம் 2016 வருஷம் வெளிவந்துச்சு. என்னதான் வணிக ரீதியாக இந்த படம் தோல்வியை சந்தித்தாலும் மக்கள்கிட்ட இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு விமர்சனம் கிடச்சிருந்துச்சு. மணி நாகராஜ் தான் முதல் படத்திலேயே ரசிகரோட கைத்தட்டில் வாங்கி குவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சினிமாவில் படவாய்ப்புகள் தெரிஞ்சு அடைஞ்சிட்டு இருந்தப்போ தான் மணிராஜ் மலையாளத்தில் வெற்றி அடைஞ்ச டைமண்ட் நெக்லஸ் அப்படிங்கிற படத்தை தமிழில் ரீமேக் பண்ணுறதுக்கிற உரிமையை வாங்கியிருந்தார். இன்னும் சில படங்களோட தமிழ் ரீமேக்கு உரிமையை வாங்கியிருந்தார். அதுக்கப்புறம் 6 வருஷங்கள் கழித்து மணி நாகராஜ் இப்போ வாசுவின் கர்ப்பிணிகள் அப்படிங்கிற திரைப்படத்தை இயக்கி வந்தார். நீயா நானா கோபிநாத், வனிதா விஜயகுமார், அனிகா, அனிதா, சீதான்னு சொல்லி எக்கச்சக்கமானவங்க முன்னணி கதாபாத்திரம் நடித்து வந்திருக்காங்க. இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் முடிஞ்சு படம் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருந்திருக்கு. இந்த நிலையில் சினிமா பிரபங்கள் பல பேர் சின்ன வயசில் இறந்து போகிற செய்தி கேள்விப்பட்டு வந்துட்ருக்கோம். அந்த ஒரு விஷயம் ரசிகர்கள் மத்தியிலையும் பிரபலங்கள் மத்தியிலையும் மனவேதனை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு. அந்த வரிசையில் பென்சில் பட இயக்குனர் மணி நாகராஜும் இப்போ இளம் வயசுலேயே மாரடை பல இறந்து போயிருக்காரு. இயக்குனர் மணி நாகராஜ் இழப்பை அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் திரையுலகத்தை சேர்ந்தவங்களும் எப்படி எடுத்துக்க போகிறாங்கன்னு தெரியல. மணி நாகராஜ் மாரடைப்பு காரணமாக இறந்து விட்டதாக செய்தி வெளிவந்திருக்கு. ஆனால் அவரோட மறைவை பற்றி இப்போ வரைக்கும் எந்த விதமான தெளிவான தகவலும் வெளிவரல. இவர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற செய்தி கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா திரையுலகத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே அதிர்ச்சியில் மூழ்கியிருக்காங்க. அவரோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக இரங்கல் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில் மணி நாகராஜ் இயக்கத்தில் பென்சில் படத்தில் நடிச்சக்கூடிய ஜிவி பிரகாஷும் ஒரு இரங்கல் செய்தி வெளியிட்டிருக்காரு. அதில் என்னோட நண்பரும் இயக்குனருமாக இருக்கக்கூடிய மணி நாகராஜ் இல்லை அப்படிங்கிற விஷயத்த என்னால் நம்பவே முடியலை. அவரை பிரிஞ்சு வாழக்கூடிய அவங்க குடும்பத்துக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் எமோஷனலாக போஸ்ட்டாக போட்டிருக்காரு. அதே மாதிரி வனிதா விஜயகுமார் அவங்க மணி நாகராஜ் இயக்கத்தில் வாசுவின் கர்ப்பிணிகள் அப்படிங்கிற படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. அதை பற்றி வனிதா விஜயகுமார் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அதில் வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு அதிர்ச்சி. இளம் டைனமிக் இயக்குனர் மணி நாகராஜ் இறந்து போயிட்டார். ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி தான் நான் அவர்கிட்ட பேசியிருந்தேன். படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் பண்ணிலாம் முடிச்சுட்டு கூடிய சீக்கிரம் தியேட்டரில் பட ரிலீஸாக காத்துட்ருக்கேன். அவர் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட படத்தோட வெற்றியை காண்பதற்கு முன்னாடியே கடவுள் அவரை வந்து வெகு சீக்கிரமாக அழைச்சிட்டு போயிட்டார். என்ன சொல்கிறதே தெரியல அப்படிங்கிற மாதிரியும் ஒரு உருக்கமான பதிவு ஒன்று வனிதா விஜயகுமார் அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் போஸ்ட்டாக போட்டிருக்காங்க. ஒரு பக்கம் நீயா நானா கோபிநாத்தும் இன்ஸ்டாகிராமில் மணி நாகராஜ் ஃபோட்டோவை ஷேர் பண்ணி ஆழ்ந்த இரங்கல், ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் இயக்கத்தில் வெளிவர போகிற வாசுவின் கர்ப்பிணிகள் திரைப்படத்தில் அனிகா, அதாவது தலாஜித் அவரோட எக்கச்சக்கமான திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரம் நடித்தவங்க இவங்க. இவங்களும் இப்போ அவங்களோட ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு மிகப்பெரிய செய்தி ஒன்று இப்போ வெளிவந்திருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.